ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் தான். இது வந்து பீகாக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய காலகட்டத்தில் வந்த ஃபேமஸான ரைட்டர்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய ஒரு சில ஃபேமஸான ஒர்க்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, போயம்ஸாக ஐ மீன் கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுதான் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் அப்படிங்கிறது. நமக்கு சிலபஸில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய சார் தாமஸ் ஒயிட்டோடைய 2 போயம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸில் வந்து கவர் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் போயம் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் நாட் எட் அப்படின்ற போயம். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த ஃபர்கட் நாட் எட் அப்படின்ற போயமுடைய சம்மரி ப்ளஸ் அதோடைய அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த ஃபர்கட் நாட் எட் அப்படின்ற போயமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 5 ஸ்டான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்சாலுமே பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காருன்னா, ரிஃப்ரைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் ரிப்பீட்டேஷன் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் 1-4 பேராகிராஃப் ஐ மீன் 1-4 இருக்கக்கூடிய ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் என்னென்னு முடிஞ்சிருக்குன்னா ஃபர்கட் நாட் அப்படின்றதோட கொடுத்துருக்காரு. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் போயம் பார்த்தீங்கன்னா யாருக்காக யாரை வந்து பேஸ் பண்ணி ரைட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி போலின்னு சொல்கிறாங்க. அந்த அன்னி போலின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்ஸ் நம்மளுடைய ஒயிட்டோடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கூட தான் வந்து இவருக்கு அடல்ட்ரி அதாவது தவறான ஒரு உறவுமுறை இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக கிங் ஹென்றி த 8th வந்து இவரை சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த போயமை வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லேடி லவ் என்ன பண்ணக்கூடாது, தான் சொல்லக்கூடிய விஷயங்களை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்கட் நாட் எட் அப்படின்ற ஒரு ரிஃப்ரைன் வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம தாமஸ் ஒயிட் பார்த்திங்கன்னா அவரோட போயம்ஸில் மோஸ்ட்லி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி ரைட் பண்ணியிருப்பான்னா லவ் அண்ட் உமன்ஹுட். உமனை பற்றியும் லவ் பற்றியும் நிறையா வந்து அவர் போயம்ஸ் ரைட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபர்கட் நாட் அப்படி இயட் அப்படின்ற போயம் பார்த்திங்கன்னா எதை மாதிரி ஒரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ராகன் மாடலை வந்து ஃபாலோ பண்ண ஐ மீன் இட்டாலியை வச்சுருந்த கிரேட் ரைட்டரான பெட்ராக்கோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய ஒர்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த ஒர்க்கை வந்து ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா ஒன்றில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வயட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து தன்னோட லேடி லவ்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த பர்டிகுலரான போயம் ஃபர்கட் நாட் எட் அப்படின்ற போயம் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட லேடி லவ்கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டிசையர்ஸ் அவருடைய விருப்பங்களை பற்றி சொல்கிறாரு. என்ன எதை மாதிரி விஷயங்களை சொல்கிறாருன்னா, ஹவு மெனி ஹார்ட்ஷிப்ஸ் எவ்வளோ கஷ்டங்களையும் எவ்வளோ தடங்கல்களையும் நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த சஃபரிங்ஸ்லாம் நான் என்ன பண்ணேன், சகிச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணேன்னா என்னோடய லைஃப்பை வந்து நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எவ்வளோ பெரிய தடைக்கற்களையும் நான் வந்து தாண்டி தான் வந்து நான் இந்த லைஃப் லீட் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த லேடி லவ்வோடைய அஃபெக்ஷனை வந்து வின் பண்ணுறதுக்காக தான், ஐ மீன் அவங்களோட மனசை வின் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அந்த அஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஐ மீன் அந்த லேடி லவ் மேலே வச்சிருக்கக்கூடிய அஃபெக்ஷன் அன்புங்கிறது எந்த மாதிரி ஒரு விஷயம்னா ட்ரூவான அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் ஃபோர்த் லைனில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னேன் ரெஃப்ரைன் யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபர்கட் நாட் எட். ஸோ நீ அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ மீன் அவருடைய விருப்பங்களை மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் ஸ்டான்ஸா 2, செகண்ட் ஸ்டான்ஸில் எதை பற்றி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு விஷயத்தை மறந்துடாத. எந்த விஷயத்தனா, நம்ம வந்து எப்போ வென் தே ஃபர்ஸ்ட் பிகின் த டயர்ட் லைஃப் ஆஃப் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் நம்மளோட லைஃப்பை எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஐ மீன் சர்வீஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் பார்த்தீங்கன்னா நோ ஒன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட், யாருக்குமே வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, யாராலையும் இதை அண்டர்ஸ்டாண்ட் ஐ மீன் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து தன்னுடைய லவ் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, பிகின் ஆச்சு அப்படின்னு வந்து ரிமர்க் பண்ணுறாரு. ஸோ எதுக்காக வந்து என்னோடய லைஃப்பை வந்து நான் வந்துட்டு ஒரு சர்வீஸ்க்காக வந்து இன்க்ளூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு வின் த லவ் ஆஃப் த லேடி லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் 8th லைனில் திரும்பவும் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, ஃபர்கட் நாட் எட், இதை நீ எப்போ என்ன பண்ணிடாத, மறந்துடாத அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாலுமே எதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவருடைய லைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லேடி லவ் மேலே அவர் வச்சிருக்கக்கூடிய டிவோஷன்,
ப்ளஸ் அந்த பிலவுட் லவ் மேலே இருக்கக்கூடிய அவங்கள அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்கான ரீசனை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் வந்துட்டு அதை மறக்கக்கூடாதுன்னா, இட் ஷுட் பி ஸ்ட்ரென்த், ஒரு வலிமையான ஒரு அஃபெக்ஷன் அது சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய லவ்வோடைய டெப்த்தை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதாக தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெஃப்ரைனை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் ஃபர்கட் நாட் எட் அப்படின்ற அந்த ரெஃப்ரைன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஸ்டான்ஸா, இந்த தேர்ட் ஸ்டான்ஸாலையும் பார்த்தீங்கன்னா அவங்க லவ் அஃபேர் பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ அவங்களோட லேடி லவ்ட்டு என்ன ஒரு விஷயம் கேட்குறாருன்னா, நாட் டு ஓவர் லுக் த பிக் கிரிட்டிசிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மோ கிரிட்டிசிசம்னு நமக்கு தெரியும், யார் விமர்சனம் பண்ணுறத பற்றியும், அதெல்லாம் இன்ஜஸ்டிஸ் அதாவது அநீதியாக பேசுகிறத பற்றியும் யூ டோன்ட் ஃபீல் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என் கூட உனக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணக்கூடாதுன்னா முறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தட் மீன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஹவு ஐ எம், என்னுடைய அஃபெக்ஷன் எந்த அளவுக்கு உன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஈவன் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு அவங்கள, என்னென்னா தான் கூட அந்த தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சப்போஸ் வந்துட்டு ஈவன் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் தான் கூட அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, தான் வந்துட்டு எவ்வளோ கிரேட்டான ஒரு எஃபெக்ட் அட்டம்ஸ்லாம் வந்து பண்ணேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அஃபெக்ஷனை வந்துட்டு பெறதுக்காக அப்படின்னு தான் சொல்கிறாரு. சப்போஸ் இன்கேஸ் வந்து அவங்க தன்னோட ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு அவங்கள லேடி லவ் எதை மாதிரி சொல்கிறாருன்னா, ஒரு குரூயலான ஒரு ஸ்கான்ஃபுல்லான ஒரு ரிஜெக்டிங், தன்னோட ரிக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உமன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அகெயின் அந்த போயமோடைய தேர்ட் ஸ்டான்ஸோடைய ஃபோர்த் லைன்லையுமே என்னத்தை யூஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த ரெஃப்ரைன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபர்கட் நாட் எட் அப்படின்றத சொல்கிறாரு. இதுலேயும் எதுக்கு அந்த லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நெகட்டிவான இஷ்யூஸோ இல்லை நெகட்டிவான பாயிண்ட்ஸ் வந்து மற்றவங்க பேசினாலுமே என்னோட இந்த அஃபெக்ஷனுங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகாது, யூ ஷுட் நாட் கட் மை ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாரு. ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபோர், இந்த ஃபோர் ஸ்டான்ஸால் எதை பற்றி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லேடியில் வந்துட்டு நாட் இக்னோர் ஹவு லாங் எகோ இட் வாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது தான் தங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து எவ்வளோ ஒரு ரொம்ப டைமிங்கான ஒரு விஷயம், ஐ மீன் எவ்வளோ நாளாக தங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க மறந்துடக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது என்னோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்துட்டு ஒரு ஹார்மான ஒரு விஷயங்கள் அதாவது தீங்கான ஒரு விஷயங்கள் வந்தாலுமே என்ன பண்ணக்கூடாது தான், ஷீ நெவர் லீவ் மீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே வந்து ரிமம்பர் வச்சுக்கணும், எதை மாதிரி விஷயங்கள்னா குட் டைம்ஸ் ப்ளஸ் பேட் டைம்ஸ் ரெண்டுமே வந்து தன்னுடைய மனசில் வந்து வச்சுக்கணும். அதே போல் த லென்த் ஆஃப் டைம் தே ஹாவ் பீன் டுகெதர், நம்ம எவ்வளோ காலகட்டம் எவ்வளோ அதிகமாக வந்து நம்ம டுகெதர் ஜாயினாக இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் த ஃபெய்த்ஃபுல் லவ் தே ஷேர், நம்ம வந்து எதை மாதிரி ஒரு ஃபெய்த்ஃபுல்லான உண்மையான ஒரு லவ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோமோ அதை மறந்துடக்கூடாது, பாஸ்ட்டை வந்து மறந்துடக்கூடாது, கடந்த காலத்தை வந்து மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஈவன் அந்த கடந்த காலத்தை வந்து மறந்தால் வந்துட்டு மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்த்துக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸோடைய ஃபோர்த் லைன்லையுமே என்ன சொல்கிறாருன்னா ஃபர்கட் நாட் எட் அப்படின்ற அந்த ரெஃப்ரைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபைனல் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, இந்த ஃபிஃப்த் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா தன்னோட லவர்ட்ட வந்து அகெயின் ரிக்வஸ்ட் தான் பண்ணுறாரு. என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னா, அதாவது தன்னோட லவர் வந்துட்டு நான் மேலே ஃபோர்த் ஸ்டான்ஸோவில் சொன்னக்கூடிய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரலும் ஸோ லாங் பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட காலம் பார்த்திங்கன்னா என்னோடய லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உன்னோட என்னோடய ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எதை மாதிரி ஒரு விஷயம்னா ஃபெய்த்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ஸில் வந்து அந்த ரெஃப்ரைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு, லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா ஸ்டாண்டர்ஸ்லேயும் ஃபர்கட் நாட் எட் அப்படின்னு சொல்லியிருப்பார், இதில் மட்டும் ஃபர்கட் நாட் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது இதை எப்போ நீயே மறந்துடாது, ஐ மீன் மேலே சொன்ன விஷயங்கள் எதையும் நீயே மறந்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலயமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயம், தன்னோட மைண்டில் இருக்கக்கூடிய அந்த லவ்ன்ற ஒரு விஷயம், என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உன் மீதான அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெப்த்தான ஒரு அஃபெக்ஷன், ரொம்ப ஆழமான ஒரு அஃபெக்ஷன் உன் மேலே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் தன்னுடைய லவ்வான ஒரு ட்ரூ லவ் பற்றி சொல்லியிருக்காரு, அந்த உண்மையான ஒரு அஃபெக்ஷன் பற்றி இந்த போயமில் சொல்லியிருக்காரு. இந்த பொயமுடைய மெயின் தீம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லவ் தான். ஸோ இந்த பொயமுடைய அனலைசஸ் இப்போ பார்க்கலாம்.
இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்துட்டு ரெண்டு விஷயங்களை பற்றி மோஸ்ட்லி சொல்லியிருக்காரு. அவருடைய ஹானஸ்டி ப்ளஸ் ட்ரூ லவ் பற்றி சொல்லியிருக்காரு. யார் மேலேனா தன்னுடைய லேடி லவ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹானஸ்டி ப்ளஸ் ட்ரூ லவ் பற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த போயமில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ரைமிங் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சொன்ன இதில் ஃபைவ் ஸ்டான்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஃபோர் லைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த போயமில் அவர் யூஸ் பண்ணக்கூடிய ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏ ஏபி, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக்கு. செகண்ட் ஸ்டான்ஸாக்கு பார்த்தீங்கன்னா சிசிசிபி அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டான்ஸாக்கு. தென் தேர்ட் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா டிடி டிபி அப்படிங்கிறது தேர்டு ஸ்டான்ஸாவுடைய ரைமிங் ஸ்கீம். தென் ஃபோர்த்து ஸ்டான்ஸாக்கு பார்த்தீங்கன்னா இஇஇபி அப்படிங்கிறது வந்து ஃபோர்த்து ஸ்டான்ஸாவுடைய ரைமிங் ஸ்கீம். தென் ஃபைனல் ஸ்டான்ஸாவுடைய ஃபிஃப்த்து ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எஃப்ஜி அப்படின்ற ஒரு ரைமிங் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த போயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த போயமில் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்துட்டு கிங் ஹென்ரி த எயித்து வந்துட்டு இவருடைய லேடி லவ்வான அன்னி போலினை வந்துட்டு மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இன்டென்ஷன் அவர்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த போயமை வந்து சார் தாமஸ் வயட் வந்து ரைட் பண்ணார் அப்படின்றத வந்து நமக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த போயமில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு நியூவான வேர்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் தாமஸ் ஒயிட். ஃபார் எக்ஸாம்பிள் வென் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த போயமில் WHAN அப்படின்ற ஒரு ஸ்பெல்லிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் அசேஸ் அப்படின்ற ஒரு வேர்டும் டினேஸ் அப்படின்ற வேர்டும் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த போயமில் வந்து ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அதில் கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோர் ஸ்டான்ஸோவில் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ், ஐ மீன் அவங்க லைஃப் அவங்க லவ்வில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து சொல்கிறதுக்காக ட்ரைவல் வேரி க்ரூயல் ஸ்கான்ஃபுல். இந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் ஃபோர் ஸ்டான்ஸோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் நாட் எட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரலும் நான் மறக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு. ஆனால் ஃபைனல் ஸ்டான்ஸாக வேணுன்னா ஃபிஃப்த்து ஸ்டான்ஸோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் நாட் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ மீன் மேலே சொன்ன விஷயங்களை நீ மறந்துடாத அப்படின்ற சொல்ல வராரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெஃப்ரெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபோர் லைனில் இதுவரையும் நான் மறக்கலை நீ மறந்துடாத அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்துட்டு கிங் ஹென்ரி த எயித்துடைய இன்டென்ஷன், அவர் வந்துட்டு அன்னேபோலினை மேரேஜ் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் இருக்கிறத வந்து யாருக்கு தெரிவிக்கிறதுக்காக ரைட் பண்ணியிருக்காருனா அன்னேபோலினுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக வந்து ரைட் பண்ணியிருக்காரு. சப்போஸ் வந்து அவங்க வந்து தன்னோட ரிலேஷன்ஷிப் வந்து கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விரக்தியில் ரைட் பண்ணப்பட்ட போயம் தான் இது. இந்த போயமுடைய அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ரீடர்ஸ்க்கு வந்து இந்த போயம் மொழியாக வந்துட்டு சார் தாமஸ் ஒயிட் வந்து என்ன சொல்ல வர்றாருனா, லைஃப்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் நிறைந்த ஒன்று. அதை மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நம்ம லைஃப் வந்து ஒரு இன்கன்வீனியண்ட்டாக நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்கை தரும். ஆனால் வந்துட்டு அப்போ வந்து நம்ம அதை மறக்கணும்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா வந்துட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா, வி ஷுட் டேக் எவ்ரி திங் ஆஸ் எ லெசன், எல்லாத்தையும் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும், வாழ்க்கைக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்ற சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லை, வி ஷுட் ரிமெம்பர் த ஆப்ஸ்டக்கல்ஸ் வி பேட்டில் த பெயின்ஸ் வி ஃபேஸ் இன் அவர் லைஃப்ஸ் ஜேர்னி இன் ஆர்டர் டு லேர்ன் ஃப்ரம் தெம் இன் டு த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நம்ம லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பெயின், இதெல்லாமே எதுக்கு நம்மளோட வாழ்க்கை பயணத்தை எதை நோக்கி வந்து கொண்டு செல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலேருந்து ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு தான் எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் அவரோட லாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்கிறாருனா ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த அப்ரூவ்டு லவ்ட் ஃபெய்த் இது மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு வந்து நமக்கு காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து என்ன பண்ணோன்னா பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஸோ வி கேன் பி ஃபார் எவர் தேங்க்ஃபுல். ஸோ எப்போவுமே வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப நன்றி கடன்பட்டவங்களாக இருக்கணும். ஏன்னா வித்தவுட் மிஸ்டேக் என்ன பண்ண முடியாதுன்னா, வி ஷுட் நாட் லேர்ன் எவ்ரி திங் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ எந்த லைஃப்பில் வர எந்த விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நெகட்டிவாக எடுத்துக்கூடாது, பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோடு தான் இந்த போயம் வந்து அவர் ஃபினிஷ் பண்ணுறாரு. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம சார் தாமஸ் ஒயிட்டோடைய செகண்ட் போயம், ஐ மீன் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸில் கூடிய செகண்ட் போயம் பற்றி பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.